வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க கால்நடைகளுக்கு குளிர்ந்த நீருடன் எலக்ட்ரோலைட்ஸ் விட்டமின் சி மற்றும் பசுமையான தீவனம் கொடுக்கவும் கொட்டகை சுற்றி கோணிப்பை போர்த்தி நீர் தெளிக்க நீர் தெளிப்பான் பயன்படுத்தவும் மானாவாரியில் மண் வளத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட மக்காச்சோளம் சோளம் மற்றும் பயறு வகைகள் போன்ற பயிர் கழிவுகளை சுழற்சி செய்யவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பப்பாளி பழப்பயிர்களில் ஒன்றான பப்பாளி சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும் கோ இரண்டு கோ ஐந்து கோ ஆறு சூர்யா ஆகிய ரகங்கள் பப்பாளி சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும் பப்பாளி சாகுபடி செய்யும் நிலத்தை இரண்டு அல்லது மூன்று முறை உழுது ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் இடைவெளியில் நாற்பத்து ஐந்து சென்டிமீட்டர் நீளம் நாற்பத்து ஐந்து சென்டிமீட்டர் அகலம் மற்றும் நாற்பத்து ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கேப்டான் கொண்டு விதை விதைநேர்த்தி செய்து தொழுபுறம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும் பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நாற்றுக்கள் அறுபது நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும் பின்பு மண் மற்றும் தொழுவுரம் நிரப்பிய நாற்றுக்களை குழியின் மத்தியில் நடவு செய்யலாம் வாரம் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்வது உகந்தது மேலும் செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் செடி ஒன்றிற்கு ஐம்பது கிராம் தழைச்சத்து ஐம்பது கிராம் மணிச்சத்து மற்றும் ஐம்பது கிராம் சாம்பல் சத்துக்களை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை கொடுக்க வேண்டும் பப்பாளி பழங்களின் தோல் சற்றே மஞ்சள் நிறமாக வரும்போது அறுவடை செய்யலாம் ஒரு ஹெக்டருக்கு நூற்று இருபது முதல் நூற்று அறுபது டன் வரை பப்பாளி பழங்களை மகசூலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ 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 டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்